சாதனைங்கிறது வந்து ஒரு தனி மனித சாதனைங்கிறத விட அந்த சாதனையின் மூலம் பல சமூக மேம்பாடு அடைஞ்சது, இந்த சமூகத்தில் மாற்றத்துக்கு என்னுடைய சாதனை வந்து பயன்பட்டுச்சு, அதுதான் நான் சாதனையை ஒத்துப்பேன். விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரும் ரமணரும் வள்ளலாரும் கல்விக்கு கண் கொடுத்த காமராஜரும் பாப்பா பாட்டு பாடிய பாரதியும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் வாழ்ந்த பூமி இந்த பாரத பூமி. இங்கே ஈரமுள்ள மனிதர்கள் இன்னும் ஏராளமாக இருப்பதால் இந்த பாலகுருகளும் அவர்களது உதவியால் குழந்தைகளை பாதுகாப்பாய் பராமரிக்கிறது. இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் கூட்டத்தை வந்து தேசத்தின் மேல வந்து மரியாதை இருக்கு, அன்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா இந்த சமூக சேவைக்கு வாங்கன்னு சொன்னா யார் வர்றதுக்கு ரொம்ப பேர் குறைவா இருக்கிறாங்க. ஏதோ மாசத்துக்கு ஒரு தடவை வரேன், வருஷத்துக்கு ஒரு தடவை வரேன்னு வர்றாங்களே ஒழிய தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் கூட்டத்தை இன்னைக்கு வந்து குறைஞ்சி போனதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து சின்ன வயசுல கூட இந்த சமூகத்துக்கு நிறைய சேவை செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம யாரும் ஹைலைட் பண்ணல. உதாரணத்துக்கு சொன்ன போன பார்த்தீங்கன்னா, பகத்சிங்கிற ஒரு மாமரும் மனிதன் வந்து நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் வந்து தன்னுடைய தேசத்தில் இருக்கிற அத்தனை மக்களை வந்து ஜெனரல் டயருங்கிற வந்து கொலை பண்ணிடுறாரு. அதை போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து இவருக்கு உருவாகும்போது அவருக்குள்ள பல மன மாற்றங்கள் உருவாகுது. அந்த மாற்றத்துக்கு அடிப்படை விஷயம் வந்து அங்கே நடந்த இன்சிடென்ட் தான் காரணம். அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பர்கள் ராஜகுரு சுகதேவியும் கையில் இணைச்சிக்கிட்டு அவர் ஏற்படுத்தின பல போராட்டங்களை வந்து நம்ம வரலாறுல படிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த வரலாறு படிச்சிக்கும் போது அது மார்க் எடுக்கிற படிப்பாக தான் படித்தமே ஒழிய என்னோடய வாழ்க்கையில் நான் அதை நான் பயன்படுத்துவேன், அது வந்து புத்தகத்தை நல்லா படிச்சிரு மார்க் போட்டு எழுதிட்டு வந்திருப்பா, ஆனால் அப்பா அம்மா என்ன பண்ண நான் அந்த மாதிரி போகிறேன்னு ஒரு மாணவன் சொன்னால் கூட விடுறதுக்கு இன்றைக்கி ரெடியாகலை. அப்போது அந்த மார்க் எடுக்கிற சும்மா படிக்கிற ஒரு ஏட்டு கல்வியாக நம்ம வச்சுக்கிற மொழி, அதை தன்னோடய வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்கு ஒரு மாணவன் ரெடியாகும் போது அதை கொடுக்கறதுக்கு அந்த பயணத்துக்கு அனுப்புறதுக்கு பேரண்ட்ஸ் தயாராக இல்லை. ஏன்னா உபதேசங்கள்லாம் அடுத்தவங்களுக்கு மட்டும்தான். அந்த ஒரு காலகட்டத்தை தயவு செய்து மாற்றுங்க. அது வந்து நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அடுத்தவங்களுக்கு போகிறோம், அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளும் போகிறதுக்கு தயாரப்படுத்திக்கணும் நம்மளை வந்து. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பயணத்தில் கடைசியில் ஒரு விஷயத்தை சொல்லுவார். அவருக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்படுதுங்கன்னு சொல்லி நியூஸ் கேட்ட உடனே உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லும்போது, அவர் எல்லாரும் வந்து எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அப்பாவை பார்க்கணும், நான் வந்து இந்த இடத்துக்கு போகணும், இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லும்போது அவருடைய மனசில் என்ன உருவாகுது நல்லா தெரிஞ்சுங்க. எனக்கு வந்து தூக்கு தண்டனை வேண்டான்னு சொல்கிறார். ஏன்னா பயந்துக்கிட்டு இல்லை. என்னை தூக்கு தண்டனை போடும்போது இந்த உடம்பு இந்த மண்ணில் இந்த எந்த தாய்நாட்டுக்காக நான் கஷ்டப்பட்டனோ அந்த தாய்நாட்டோட மண்ணை டச் பண்ணாமல் என்னை உயிர் மேலே மட்டும்தான் போகும், என்னை பீரங்கியால் சுட்டு சாகடின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இளைஞர்கள் கூட்ட வாழ்ந்த பூமி இது வந்து. இன்னைக்கு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறத எங்களுக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு. இருந்தால் கூட அதையும் மீறி ஒரு இளைஞர்கள் கூட்டம் வந்து இந்த சமூகத்தை மாற்றுவேன், கண்டிப்பாக இந்த தேசத்தை வந்து உலகத்தில் உன்னதமான ஒரு இடத்துக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறத மாறுதட்டி எழுந்திருக்கிற கூட்டத்தை வந்து இன்னைக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் கூட்டம் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வழி ஏற்படுத்தி கொடுத்துங்க, அவங்களுடைய எண்ணங்களை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் களம் அமைச்சு கொடுங்க. அந்த களத்தில் வந்து கண்டிப்பாக அவங்க வெற்றியினுடைய பயணத்தை வந்து கண்டிப்பாக உருவாக்கி நம்ம உங்கள் காலில் வந்து போடுவாங்க. அது மாதிரி உங்களுடைய குழந்தைங்களெல்லாம் தயவு செய்து இந்த சமூக பற்று நாட்டுப்பற்று தேசப்பற்றுகளோட உருவாக்குங்க. அதுதான் இந்த தேசம் உண்மையான தேசமாக இருக்க முடியும். அன்பு உள்ளம் கொண்ட கடையேடு வள்ளல்களை பெற்றது நம் தமிழ்நாடு. முல்லைக்கு தேறி இந்த பாரி, அவ்வைக்கு நெல்லிக்கனி இந்த அதியன், மயிலுக்கு போர்வை தந்த பேகன், அந்த வரிசையில் ஆதரவற்ற சிறுவர்களுக்கு அடைக்கலம் தருகிறது இந்த பாலகுருகுலம். சிறுதுளி பெருவெள்ளமாய் பலரது உதவியால் பாலகுருகுலத்தின் குழந்தைகள் பராமரிப்பு பணி எளிதாய் நடக்கிறது. இதுபோன்று இன்னும் எத்தனையோ பேர் உதவி புரிகின்றனர். மக்கள் பணியே மகேசன் பணி. பாசம், அன்பு, கருணை, இரக்கம், இந்த வார்த்தைகளின் மறுவடிவம்தான் பாலகுருகுலம். தங்கள் மனநாள், பிறந்த நாள், கல்யாண நாள் ஆகியவற்றில் தங்கள் நண்பர்களுடன் இங்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு உணவிட்டு அவர்களுடன் உண்டு ஏராளமான பேர் செல்கிறார்கள். நீங்களும் வாருங்கள், ஊர்கூடி தேரெழுக்கலாம்.
சின்ன சின்ன தூரல்களால் கூட நம் கனவுகள் கரைந்து போகிறதே ஏன்? சின்ன சின்ன தூரல்களால் கூட நம் கனவுகள் கரைந்து போகிறதே ஏன்? ஒரே நாளில் வாடிவிடும் பூக்கள் கூட இதழ் விரித்து சிரிக்கிறது, நமக்கெதற்கு அழுகை? அமாவாசை வருவது கூட நாம் நட்சத்திரங்களை ரசிப்பதற்காகத்தான். அமாவாசை வருவது கூட நாம் நட்சத்திரங்களை ரசிப்பதற்காகத்தான். நமக்கெதற்கு அச்சம்? வானத்தை மின்னல் கிழித்து விடாது, வாழ்க்கையை இன்னல் வளைத்து விடாது. போராடும் சூத்திரத்தை புரிந்து கொண்டு விட்டால் போர்க்களமும் நமக்கு பூங்காவனம்தான். பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்பது பெருமை அல்ல, இறந்தும் வாழும் இலக்கணத்தை தெரிந்து கொள்வோம் என்றும் நமக்கு வெற்றிதான்.